இசை ஞானியை மிஞ்சிய இசை புயல் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஏழாவது முறையாக சிறந்த இசைக்காக தேசிய விருது வென்றுள்ளார் அவர் எந்தெந்த படத்திற்கு தேசிய விருது வாங்கியுள்ளார் என்று பார்க்கலாம் வாங்க முதலாவதாக ஏ ஆர் ரகுமான் தேசிய விருது வாங்கிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான மின்சார கனவு திரைப்படம் மூன்றாவது முறையாக ஏ ஆர் ரகுமான் சிறந்த இசைக்காக தேசிய விருது வென்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான லகான் திரைப்படம் நான்காவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கன்னத்தில் முத்தமிட்டாய் திரைப்படம் ஐந்தாவது தேசிய விருது வென்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான காற்று வெளியிடை திரைப்படம் ஆறாவதாக தேசிய விருது வென்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான மாம் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மூலம் ஆறு தேசிய விருதுகளை வென்று ஐந்து முறை சிறந்த இசைக்காக தேசிய விருதுகளை வென்ற இளையராஜாவை ஏ ரஹ்மான் முந்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது எனக்கு எண்டே கிடையாது என்ற பாணியில் தற்போது ஏழாவது முறையாக ஏ ஆர் ரஹ்மான் சிறந்த இசைக்காக தேசிய விருது வென்ற திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று இதனை கேள்விப்பட்ட இசை ரசிகர்கள் பலரும் என்னதான் ஏ ஆர் ரஹ்மான் ஏழு முறை தேசிய விருதுகளை வென்றிருந்தாலும் எப்பவுமே இசைஞானி இசைஞானிதான் என்று தெரிவித்து வருகின்றனர்